கார்த்திகை மாசத்தோட சிறப்பு எல்லாருக்குமே தெரியும் முக்கியமா திரு தீப வழிபாடு எல்லாவித நன்மையும் தரக்கூடிய ஒன்று தந்தையான ஈசனையும் மகனான முருகனையும் வணங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த திரு தீபம் இந்த வருஷம் இருபத்தி மூணாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு திரு தீபம் வருது அதுக்கு முந்தன் நாள் இருபத்தி இரண்டு அன்னைக்கு பௌர்ணமி வியாழக்கிழமை பரணி நட்சத்திரம் பிறகு நட்சத்திரம் மூன்று நாளுமே நம்ம விளக்கேற்றி வழிபாடு இருபத்தி இரண்டு பௌர்ணமி அன்னைக்கு நம்ம குலதெய்வத்தை வணங்கி மாலையில் வாசலில் கிழக்கு நோக்கி இரண்டு நெய்விளக்கு ஏற்றினால் மிகவும் சிறப்பு அதைவிட சிறப்பு மாவிளக்கு ஏற்றி ஐந்து திசையும் தெற்கு திசையை தவிர்த்து ஐந்து திசையிலும் மாவிளக்கு ஏற்றினால் அதுவும் மிக மிக சிறப்பு இருபத்தி மூணு திரு அன்று மாலையில் வாசலில் கோலம் போட்டு நடுவில் ஐந்து திரி போட்டு மாவிளக்கு ஏற்றினாலும் சரி குத்துவிளக்கு ஏற்றினாலும் சரி அது நமக்கு நன்மையை தான் தரும் அந்த விளக்கை சுற்றி அலங்கார தீபங்கள் ஏற்றி வைத்து பிறகு பூஜை அறைக்கு வந்து நம்ம விளக்கு ஏற்றணும் குறிப்பா விளக்கு முருகனுக்கு ஏற்றுங்கள் மஞ்சள் நிறப்பூவில் அலங்காரம் செய்யுங்கள் அதுக்கப்புறமா நம்ம கிச்சன்ல வந்துட்டு கல்லுப்போட கல்லுப்பு வச்சிருக்கோம் இல்லையா அந்த பாத்திரத்தில் அதை திறந்து அந்த உப்பு மேல ஒரு அகலை ஏத்துங்க பருப்புல ஒரு அகலை ஏற்றுங்க அரிசியில் ஒரு அகலை ஏற்றுங்க புளியில ஒரு அகலை ஏற்றுங்க கொல்ல பக்கம் இருந்துச்சுன்னா சில வீட்டில் இருக்காது இருந்தால் அதுக்கு பின்னாடி அகலை ஏற்றுங்க ஒவ்வொரு அறையிலையும் அகலை ஏற்ற வேணும் குப்பை தொட்டி வச்சிருக்கிற இடத்துலையும் அகல் ஏற்றணும் பாத்ரூம் வாசல்லையும் அகல் ஏற்றணும் குறைஞ்ச பட்சம் இருபத்தி ஏழு அகல் ஏற்றுவது உத்தமம் ஒன்று கிழக்கு திசையை நோக்கி இருக்கலாம் இல்லைன்னா வடக்கு திசையை நோக்கி இருக்கலாம் மூணாவது நாள் அதாவது ரோஹிணி அன்னைக்கு ஒரு விளக்கு ஏற்றினால் ரொம்ப ரொம்ப சிறப்பு ஒத்த வந்துட்டு விளக்கை ஏத்துங்க எல்லா கார்த்திகை தீபத்துக்குமே இதே மாதிரி நீங்கள் வந்து புது விளக்கு வாங்கி கண்டிப்பாக நீங்கள் ஏற்றணும் பழைய விளக்கு இருக்கட்டும் அது கூட சேர்ந்து புது விளக்கு வாங்கியும் ஏற்றுங்கள் அனைவருக்கும் பேப்பர் பிளேனின் இனிய கார்த்திகை தீப திருவிழா நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்